بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆக்கூரை சேர்ந்த ரிஃபாய் என்ற சகோதரர் இறந்தவர்களுக்காக யாசின் ஓதுவது கூடுமா என்ற ஒரு கேள்வியை பதிவு செய்துள்ளார். இந்த கேள்வி கேட்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், இன்று பரவலாக நம்முடைய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலெல்லாம் இறந்தவர்களுக்காக யாசின் ஓதக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆக இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அபுதாவூத், இப்னு மாஜா, நசாயி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசீன் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசீன், உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசீன் ஓதுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாவூத், இப்னு மாஜா, நசாயி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் இன்று இறந்தவர்களுக்காக யாசின் ஓதப்படுகிறது. ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தாலும் கூட இந்த ஹதீஸினுடைய தன்மை என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரை, இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்தவரை, இந்த ஹதீஸை இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை வல்லுநர், இவர்களெல்லாம் ஹதீஸ் கலை வல்லுநர்கள், இமாம் இப்னு ஹஜராக இருக்கட்டும், இமாம் அல்பானியாக இருக்கட்டும், இமாம் தாரகுத்னியாக இருக்கட்டும், இது போன்ற அறிஞர்களெல்லாம் இந்த ஹதீஸை லஃபஹு, அதை என்ன செய்கிறாங்க, பலகீனமாக்குகிறார்கள். ஆக இறந்தவர்களுக்காக யாசின் ஓத வேண்டும் என்று அபுதாவூதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கட்டும், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கட்டும், நசாயில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கட்டும், இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் பலகீனமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத பலகீனமான ஹதீஸாகத்தான் ஹதீஸ்களை வல்லுநர்கள் பதிவு செய்துள்ளார்கள். எனவே பலகீனமான ஹதீஸை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது, மார்க்கத்திற்கு வடிவமைப்பு கொடுக்க முடியாது. பலகீனமான ஹதீஸை நாம் செயல் வடிவம் கொடுக்க முடியாது. எனவே இந்த இறந்தவர்களுக்கு யாசின் ஓத வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். எனவே இறந்தவர்களுக்காக யாரெல்லாம் இந்த பலகீனமான ஹதீஸை கொண்டு யாசின் ஓதுகிறார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹுவிடத்தில் குற்றவாளிகள், அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள். இதிலே குறிப்பாக சொல்ல போனமையானால் இமாம்களுக்கு மிகப்பெரிய பண்புண்டு. ஏண்டா, அதை ஓதுவதே அவங்க தான், அதை அங்கீகரிக்கிறது அவங்க தான், அதை தடுக்காமல் இருப்பது அவர்கள் தான். எனவே இது போன்ற காரியத்தில் எந்தெந்த இமாம்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்களோ, எந்தெந்த ஆலிம்கள் எல்லாம் இது போன்ற காரியத்தை செய்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் பதில் சொல்ல வேண்டும். ஏன், இவர்கள் மக்களை தடுக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இறந்தவர்களுக்காக யாசீன் ஓதுவது என்பது மார்க்கத்தில் கூடாத ஒரு காரியம். அதற்காக இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரமில்லாத ஹதீஸ். வல்லாஹு அஅலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.